முதலாம் வாசகம் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவசனங்கள் பதினேழு தொடங்கி இருபத்தி நான்கு முடிய இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெவனேன் வளம் மிகு தோட்டமாக மாறுமன்றோ வளம் மிகு நலம் காடாக ஆகிவிடுமன்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காருருளிலிருந்தும் மையிருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமல் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளிரி போவதில்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேளை பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர் இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரை ஏற்றுக்கொள்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித மத்திய எழுதிய பரிசுத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் இருபத்தி ஏழு தொடங்கி முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் ஜேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்ற இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் ஜேசு அவர்களைப் பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகின்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவில் இந்த வெறுப்பும் தொலைக்காட்சியின் வழியாக இறை அன்பு நேயர் பெருமக்கள் பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்றனர் எவ்வாறு பார்வை பெற்றார்கள் பார்வை பெற் அற்றவர்கள் பார்வை பெற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று யோகித்து பாருங்கள் ஆண்டவர் ஆண்டவிரேசு அவர்கள்தி கேள்வி நீங்கள் பார்வை பெற விரும்புகின்றீர்களா ஆகவே அவருடைய உள்ளத்து ஆழத்திலிருந்து எவ்வாறு ஒரு வேகத்தோடு அவர்கள் எதிர்பார்ப்போடு ஆர்வமாக இருந்திருப்பார்கள் இறுதியாக ஆண்டவர் இயேசு அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் உங்களுக்கு பார்வை தருகிறேன் என்று சொல்லவில்லை உங்களுடைய நம்பிக்கையின்படியே நீங்கள் பார்வை பெறுவீர்கள் என்று சொல்கின்றார் ஆகவே ஆண்டவருடைய ஆற்றல் ஒரு பக்கம் அடுத்து இந்த பார்வையற்ற இந்த மனிதர்களுடைய ஆழமான நம்பிக்கை மறுபுறம் ஆகிய இந்த இரண்டும் நிகழ்ந்த இணைகின்ற பொழுதுதான் அங்கு புதுமை நிகழ்கிறது ஆகிய இத்தகைய ஒரு இணைதல் ஒரு பெரிய ஒரு புதுமையாக நமக்கு நிகழ்வதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க இறைவன் நம்ம அழைக்கின்றார் ஆகவே அந்த இறை நம்பிக்கை என்பது இறைவனுடைய விசுவாசம் என்பது அந்த நம்பிக்கையிலே அது கட்டை கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்த இறை நம்பிக்கையிலும் பிற நம்பிக்கையிலும் இணைந்த ஒன்றாக இருக்கிறது ஆகவே அந்த இறைனுடைய செயல்பாடுகள் நம்மத்திலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஆகவே மனிதர்கள் மீது கொண்ட நம்பிக்கை அதாவது இறை நம்பிக்கை பிற நம்பிக்கை என்று சொல்ல தன்னம்பிக்கை என்று தான் சொல்லுவாங்க அதாவது தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை ஆகவே அந்த தன்னம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது அதை நம்பக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த உறுதியா உறுதிப்பாடு இறைவன் எனக்கு இதை செய்வார் ஆனால் பல நேரத்தில் நமக்கு கூடிய அந்த ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நடந்தால் மகிழ்ச்சி நடக்கவில்லை என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை ஆகவே நடந்தால் நடக்கட்டும் என்ற ஒரு ஒரு ஏனோ தானமான ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கை பல நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது ஆகவே இத்தகைய ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக அந்த பார்வையற்ற அந்த இரு மனிதர்களும் கொண்டிருந்த அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை நம் எந்தளவுக்கு நாம் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் இத்தகைய ஒரு ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இறைவன் நமக்கு தந்திர வேண்டுமான நாம் ஜபிப்போம் ஆண்டவருடைய அன்பும் அரவணைப்பும் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நாங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் என்றும் குடிகொண்டிருக்க உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் ஓருவருக்காகவும் செபிக்கிறேன் இயேசுக்கே கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க